Hi friends, this is Hema. Welcome back to our channel utipz. St. John's Medical College. இது வந்து பெங்களூர்ல இருக்குது. இது one of the best medical college in Indiaல சொல்லலாம். இந்த காலேஜ்ல என்னென்ன கோர்சஸ் ஆஃபர் பண்றாங்க? லைக் அவங்க MBBS, BDS மட்டும் இல்லாம நர்சிங் கோர்சஸ், BSc நர்சிங் கோர்சஸ், போஸ்ட் பேசிக் இந்த மாதிரி நர்சிங் காலேஜும் இருக்குது. அலைட் ஹெல்த் சயின்ஸ் கோர்சஸ், அதாவது BSc மெடிக்கல் சயின்ஸ் கோர்சஸ், MLT, ரேடியாலஜி இந்த மாதிரி கோர்சஸும் ஆஃபர் பண்றாங்க. அந்த அலைட் ஹெல்த் கோர்சஸ்ல இந்த MLT, ரேடியாலஜி, BPT இந்த மாதிரி இருக்கக்கூடியதுக்கு லேட்டரல் என்ட்ரி கோர்சஸ்மே இருக்கு. அதாவது டிப்ளமோ முடிச்சுட்டு போனவங்க வந்து திருப்பி லேட்டரல் என்ட்ரியில ஜாயின் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்கறீங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அதே மாதிரி அலைட் ஹெல்த் கோர்சஸ்ல சில மாஸ்டர் கோர்சஸ் இருக்கு. ஸோ இது என்னென்ன கோர்சஸ் இருக்கு, எப்படி வந்து அட்மிஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்டுமே நம்ம ஏற்கனவே நம்மளோட சேனல்ல அதை பத்தின வீடியோ வந்து அப்லோட் பண்ணியாச்சு. அதை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இது வரைக்கும் பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ செயின்ட் ஜான் மெடிக்கல் காலேஜ்ல நம்மளுக்கு வந்து அட்மிஷன் வந்து ஓபன் பண்ணிட்டாங்க. ஸோ அட்மிஷன் ஓபன் பண்ண டேட், லாஸ்ட் டேட் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிபிடிக்கு வந்து லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மே 15th லாஸ்ட் டேட் முடியுது. ஸோ இவங்க ஆஃபர் பண்ற இந்த கோர்சஸ், பிஎஸ்சி நர்சிங்கை தவிர மீதி இருக்கக்கூடிய கோர்சஸ்க்கு எல்லாத்துக்குமே அவங்களுடைய காலேஜ்லேயே என்ன பண்றாங்க அப்படின்னா, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் இவங்க வந்து அட்மிஷன் ப்ராசஸ் பண்றாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸை வந்து கவுன்சிலிங் மூலமா கூப்பிட்டு உங்களுக்கு வந்து, அதாவது இன்டர்வியூக்கு கூப்பிட்டு உங்களுக்கு சீட் வந்து அலாட் பண்ணுவாங்க. இதுதான் ப்ரொசீஜர், இதுதான் அட்மிஷன் ப்ராசஸ். ஸோ பிபிடிக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா June 6th சொல்லியிருக்காங்க. இன்டர்வியூவும் அதே மாதிரி June 6th வந்து ஷெட்யூல் இருக்காங்க. ஃபார் பிஎஸ்சி மீதி அலைட் கோர்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னென்ன கோர்சஸ் அப்படின்னா, எம்எல்டி மெடிக்கல் லேப் டெக்னாலஜி, MIT மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜி, ரீனல் டயாலிசிஸ் டெக்னாலஜி, பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி, ஓடி அண்ட் அனஸ்தீசியா, ரேடியோ தெரப்பி டெக்னாலஜி. இந்த ஆறு கோர்சஸும் இருக்கு. இந்த ஆறு கோர்சஸும் டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 4 இயர்ஸ், 1 இயர் இன்டர்ன்ஷிப். இந்த ஆறு கோர்சஸ்க்குமே லேட்டரல் என்ட்ரியுமே இருக்குது, அதுக்குமே அட்மிஷன் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த ஆறு அலைட் ஹெல்த் கோர்சஸ்க்கு லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் அப்ளிகேஷன் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31st, என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வந்து June 20th, அதுக்கடுத்து உங்களுக்கு செலக்ட் ஆன கேண்டிடேட்ஸ் இன்டர்வியூக்கு எப்போ கால் ஃபார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா June 21st வந்து கால் ஃபார் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் யாருமே அப்ளை பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டேட் இன்னும் முடியலை. இந்த அஃபிஷியல் வெப்சைட் stjohn’smedical.in இதில் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணிக்கோங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணிக்கோங்க. எப்படி ஃபில் பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் அப்டேட் பண்ணியிருக்கோம். அதை லிங்கை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. செயின்ட் ஜான் மெடிக்கல் காலேஜ் வந்து ராஜீவ்காந்தி யூனிவர்சிட்டி ஆஃப் ஹெல்த் சயின்ஸோட அஃபிலியேட்டட் ஆன ஒரு காலேஜ், ரிஜிஸ்ட்ரேஷன் ரெக்கக்னைஸ்ட் ஆன ஒரு காலேஜ். இப்போ இந்த ஃபீஸ் டீடைல்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் பிபிடி கோர்ஸ் அதாவது பிசியோதெரபிக்கு வந்து உங்களுக்கு அட்மிஷன் டைம், உங்களுக்கு வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் முடிச்சு உங்களுக்கு சீட் வந்து கன்ஃபார்ம் ஆன டைம்ல 16,500 ரூபாய் பே பண்ண சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு காஷியஸ் டெபாசிட்டா 7,000 ரூபீஸ் பே பண்ண சொல்லுவாங்க. அதை வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ ஒரு வருஷத்துக்கு உங்களுக்கு ஆனுவல் ஃபீ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 87,500, அது போக மீறி வந்து அதர் காலேஜ் ஃபீ, அப்புறம் ராஜீவ்காந்தி யூனிவர்சிட்டியுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ, இது எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபார் பிபிடிக்கு 1,31,850 ரூபீஸ் வந்து வருது. அடுத்த செகண்ட் இயர்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும், 1,02,700 ரூபீஸ் வந்து பிபிடிக்கே வருது. ஓகே, நெக்ஸ்ட் பிஎஸ்சி எம்எல்டி மெடிக்கல் லேப் டெக்னாலஜிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 43,275 ரூபாய் வருது. செகண்ட் இயர்லேருந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சிட்டே வரும், 27,925 ரூபாய் வருது. மெடிக்கல் இமேஜிங் டெக்னாலஜிக்கு வந்து 48,500 பெர் வருஷத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு ஃபர்ஸ்ட் இயர் மட்டும் உங்களுக்கு வரும், செகண்ட் இயர்லேருந்து 33,500. ஆர்டி அதாவது ரீனல் டயாலிசிஸ் டெக்னாலஜிக்கு வந்து ஃபர்ஸ்ட் இயர் வந்து 48,000 பே பண்ணுவீங்க, செகண்ட் இயர்லேருந்து 33,000 மட்டும்தான் பே பண்ணுவீங்க. பிடி வந்து பெர்ஃபியூஷன் டெக்னாலஜி, இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் அட்மிஷன் டைம் அந்த ஃபர்ஸ்ட் இயர்ல வந்து 48,000, செகண்ட் இயர்லேருந்து 33,000. ஓடி அண்ட் அனஸ்தீசியாகும் அதே மாதிரி தான், ஃபர்ஸ்ட் இயர் 48, அதுக்கடுத்து செகண்ட் இயர்லேருந்து 33,000. ஆர்ச்சி ரீனல் டயாலிசிஸ் சாரி ரேடியோ தெரப்பி, இதுக்கு வந்து 48,000 வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் இயர் பே பண்ணுவீங்க, அடுத்த செகண்ட் இயர்லேருந்து 33,000 வந்து உங்களுக்கு நீங்கள் பே பண்ணணும். ஸோ இதுதான் ஃபீஸ் டீடைல்ஸ். ஸோ கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா செயின்ட் ஜான் மெடிக்கல் காலேஜில் இந்த கோர்சஸ் எல்லாத்துக்குமே ஃபீஸ் வந்து ரீசனபிளாகவும் இருக்குது அண்ட் அஃபோர்டபுளாகவும் இருக்குது. ஒன் டே அட்மிஷன் ப்ராசஸ் அப்படிங்கிறது இவங்க என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸ் பண்ணி தான், பிபிடி மீதி இருக்கக்கூடிய லேட்டரல் என்ட்ரினாலும் சரி பிஎஸ்சி கோர்சஸ்க்கு அவங்க வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அண்ட் இன்டர்வியூ பேஸில் தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அட்மிஷன் ப்ராசஸ் வந்து பண்ண போகிறாங்க. இந்த PDF-ஐ உங்களுக்கு டெலகிராமில் நான் அட்டாச் பண்ணுறேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்மளுடைய டெலகிராம் சேனல் வந்து யூடியூப் ஹேமா, இந்த லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக்
பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே விஷயம், இது வரைக்கும் நீங்கள் யாருமே அப்ளை பண்ணலை அப்படின்னா நம்மளுக்கு இன்னமும் டேட் இருக்குது. ஸோ தயவுசெய்து நீங்கள் வந்து என்ன பண்ணுவோன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.